நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் புதிய புயல் மீண்டும் கனமழை என்ற தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வழியாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனை அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாகவும் வலுபெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசானி என்று இந்த புயலுக்கு பெயர் வைத்துள்ள வானிலை மையம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் சில பகுதிகளில் நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக நாளையும் நாளை மறுநாளும் அந்தமான் கடல், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகம் வரை வீச வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸோ கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.